எல்லா மதங்களின் பிரதிநிதிகளையும் கொண்ட சுதந்திர பெற்ற தனி அமைப்பு. இதன் தொடர்ச்சியாக இத்துறையில் ஏனைய துறைகளில் போல அரசாங்கம் தனக்கு ஆலோசனை அளிப்பதற்காக குழு நியமிப்பதென்றில்லாமல் தான் அறவே விலகி நின்று மத துறை சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுத்து நடத்த முழு நிர்வாக பொறுப்பு பெற்ற சட்டப்படி பூரண அதிகாரம் கொண்டதொரு சுதந்திரமான தனி அட்டானமஸ் அமைப்பை நிறுவ வேண்டியது அவசியமாகிறது. அதன் சிபாரிசின் மீதே தேவை ஏற்படின் அரசாங்கம் சட்டம் வகுக்கலாம். பல மதங்கள் வழங்குகின்ற இந்நாட்டில் அவை அனைத்திற்கும் பொதுவான பக்தி, ஆத்ம சிந்தனை, அன்பு, உண்மை, நேர்மை, தொண்டு, பணிவு ஆகியவற்றை அப்பல மதங்களையும் சார்ந்த எல்லா பிரஜைகளுக்கும் வளர்த்து கொடுப்பதற்காக திட்டங்கள் வகுத்து நடத்தும் பொருட்டு எல்லா மத பிரதிநிதிகளும் ஒன்று கூடி பணிபுரிவதே முக்கியமாக இச்சுதந்திர அமைப்பின் நோக்கமாக இருத்தல் வேண்டும். இது காரும் பிரிந்து பிரிந்து சண்டையிடுவதாகவே பெரும்பாலும் இருந்து வந்துள்ள எல்லா மதஸ்தரையும், அதே போல் ஒவ்வொரு மதத்திற்குள்ளுமே உள்ள உட்பிரிவினரையும், அச்சகலருக்கும் பொதுவான மேற்சொன்ன குண நலன்களை வலியுறுத்துவதன் மூலம் இவ்வ அகண்ட பாரதம் என்ற ஒரே ஐக்கியமான குடும்பத்தினையே சார்ந்த அன்பு அங்கத்தினர்களாக செய்யும் பொறுப்பினை ஆற்றுவது இச்சுதந்திர மத அமைப்பின் முக்கியமான பணியாயிருக்க வேண்டும். மக்களுக்கு மன மேம்பாடு அளிப்பதிலும் அரசாங்கத்திற்கு பங்குண்டு என்பதால் மட்டுமின்றி ஒரு அரசாங்கம் அமைதியான முறையில் செயல்பட நாட்டின் சகல பிரிவினரும் ஐக்கியமுற்றிருப்பது அத்தியாவசியம் என்னும் காரணத்தினாலும் இப்பணிகளுக்கு உதவி புரியும் மேற்படி அமைப்பின் நிதி தேவை முழுவதையும் அரசாங்கமே ஏற்க வேண்டும். மேற்படி அமைப்பில் இடம்பெறத்தக்கவர் யாவர் தங்களது மத நூல்களை பயின்று தேர்ச்சி பெறுவதற்கும் அம்மத அனுஷ்டானங்களை உரியவாறு புரிவதற்குமே வாழ்வை அர்ப்பணித்த பெரியவர்களாக அவர்கள் இருத்தல் வேண்டும். இந்த யோகிதாம்சங்களோடு உலக நடப்புகளில் பரிச்சயம் உள்ளோராகவும் மக்களோடு நன்கு பழகி அவர்களது மனப்போக்குகளை அறிந்தோராகவும் நடைமுறை கண்ணோட்டம் கொண்டோராகவும் நிர்வாக அறிவு பெற்றோராகவும் உள்ளவர்களும் அதில் அங்கம் வகிக்க வேண்டும். இத்தகையோரே இத்துறையில் என்ன செய்ய வேண்டுமோ, எப்படி மக்களை அதில் முன்னேற்ற வேண்டுமோ அவற்றை பக்குவமாக செய்யவியலும். நாட்டில் உள்ள எல்லா மதங்களின் பிரதிநிதிகளாகவும் மேற்சொன்ன தகுதி பெற்றோராக நம்பப்படும் மத தலைவர்களுக்கு அங்கத்துவம் அளித்து இச்சுதந்திர மத நிர்வாக அமைப்பு உருவாக்க பெற்று இத்துறையின் நேரடி பொறுப்பு அதனிடமே ஒப்புவிக்கப்பட வேண்டும். அரசாங்கமும் இத்துறையில் நேரடியாக தலையிட்டு எந்த மாற்றமும் செய்தல் அறவே கூடாது.